பாரதித் சொல்றதை நீ ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ஏத்துக்கிறேன். அவர் சினிமாவில் இருக்காரு, அதனால அவர் பேசுற கருத்தை உடனடியாக நீங்க கேப்சர் பண்றீங்க. இந்த முயற்சி வந்து பா ரஞ்சித் அப்படிங்கறத விட நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கவங்களும் எனக்கு அப்புறம் இருக்கவங்களும் ஒவ்வொரு தலைவரும் அதை தான் விரும்புறாங்க. சமூக சமத்துவப்படையா எடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகளில் போய் ஐக்கியமாயிடணும். அரசியல் கட்சிகள் வந்து சாதி ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிறத ஒரு அடிப்படையில் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அவங்க வந்து ஒரு கட்சியை துவங்குறாங்க. அரசாங்கத்துக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. என்னால் செய்ய முடியல, அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை. இவங்க விருப்பப்படாமல் நான் போய் கூட்டணி அமைக்க முடியாது. திருமாவளவன் போன்றவர்கள் முயற்சி பண்ணலாம். வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. எஸ்சிஎஸ்டி பிரிவினர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பெரிய கட்சிகளை சாராமல் அவங்களே ஒன்றிணைந்து தனியாக போட்டிடணும் அப்படின்னு இயக்குனர் பா ரஞ்சித் சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியமா? இதற்கு சர்ச்சையே, இதுக்கு சமூக சமத்துவ படையோட தலைவர் பா சிவகாமியுடைய பதில் என்ன? வணக்கம். வணக்கம்ங்க. எஸ்சிஎஸ்டி பிரிவினர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனி தொகுதிகளில் பெரிய கட்சிகள் வேட்பாளர்கள் இல்லாமல் அவங்களே ஒன்றிணைந்து போட்டிடணும், அப்போதான் அவங்களுடைய அம்சங்களை வெளியே சொல்லணும் அப்படின்னு இயக்குனர் பா ரஞ்சித் சொல்கிறாரு. அது சாத்தியமா? சாத்தியம்தான் நினைக்கிறேன். ஏன் சாத்தியம் இல்லாமல் போயிடும்? இன்னொன்று வந்து, இப்போ வந்து சாதி ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட, அம்பேத்கரியத்தை தத்துவமாக ஏற்றுக்கொண்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் உள்ளன. இப்போ சாதி ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஏன் ஒன்றிணைந்து? ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா இருக்குது. நிலமாகட்டும், அடிப்படை வசதிகளாகட்டும், கல்வியில் ரிசர்வேஷன் ஆகட்டும், அவங்களுடைய பட்ஜெட் பார்வையாகட்டும், ஒரு எல்லாமே ஒன்றா இருக்கும் பொழுது அவங்க ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கிறது சாத்தியம்தான் நான் நினைக்கிறேன். சாத்தியம்னு சொல்லிட்டீங்க, அது சாத்தியப்படுத்தணுமா? சாத்தியப்படுத்துறதுக்கு, ஆமாம், அதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுது. யார் இருக்கணும்? இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 மாவட்டங்களில் சமூக சமத்துவப்படை கட்சியை வளர்த்துட்ருக்கேன். எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. ஆனால் பல தடவை இப்போ கூட்டணி கட்சியோட போட்டிட்டு தான் நீங்கள் தேர்தல் சந்திச்சிருக்கீங்க. கடந்த முறை திமுகவோட கூட்டணி அமைச்சிங்க. ஆனால் தனியாக போகணும், உங்கள் மாதிரி எண்ணங்கள் கொண்ட அமைப்புகளை ஒன்றிணைந்து போட்டிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையே? அதற்கான முயற்சிகளை வந்து நான் மேற்கொள்கிறத விட எனக்கு முன்னோடிகளாக இருக்கிறவங்க அதை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி முயற்சி ஒன்று நடந்தது. முன்னோடினா யாரை சொல்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் சமயத்தில் கூட்டணி அப்படின்னு அழைச்சாங்க. அழைச்சி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் விடுதலை சிறுத்தைகளில் சேரணும்னாங்க. நீங்கள் கூட்டணின் தான் கூப்பிட்டீங்க, சேரணும்னு பற்றி நீங்கள் சொல்லலை. ரெண்டுக்கு என்ன வேறுபாடுங்கிறீங்க? அந்த கட்சியில் இந்த சமூக சமத்துவப்படையை எடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகளில் போய் ஐக்கியமாகிடணும். ஐக்கியமாக கூடாதான்? ஐக்கியமாகிறத பற்றி ஒன்றும் இல்லை, பட் உங்களுக்கு வந்து அந்த நடைமுறைகள் பிடிக்கலை அப்படிங்கிறதுனால தானே தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. நேரடியாக சொல்கிறீங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய சில நடைமுறைகள், நீங்கள் கொள்கைகள்னு வார்த்தைகளை பயன்படுத்தலை, சில நடைமுறைகள், அது என்ன நடைமுறை அப்புறம் வரலாம். ரஞ்சித் சொல்கிறாரு பா ரஞ்சித், இயக்குனர் பா ரஞ்சித் சொல்கிறாரு, ஏன் பெரிய கட்சிகளுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கப்படுறீங்க? நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு தலித் அடையாளம் கொண்டு பட்டியல இன மக்கள் எல்லாம் ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறீங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? ரஞ்சித் அப்படிங்கிறத விட, ரஞ்சித் சொல்கிறதுல ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு, அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் நாங்களே இதை முன்னாடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது வந்து பதிவு செய்யப்படாத ஒரு இதுவாக தான் இருக்குது. நான் இப்போ புதிய கோடாங்கில தொடர்ந்து எழுதிட்டு வரேன், எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. முன்னாடி, இதுக்கு முன்னாடி வந்து என்ஆர் சந்திரன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் இருக்கார், கேரளா காடர், அவர் அந்த முயற்சியை மேற்கொண்டார். நாங்கள்லாம் அவரை சந்தித்து பேசினோம். ஆனால் பெரிய கட்சிகள் அதில் வந்து ஒத்து வராததுனால அந்த முயற்சி கைவிடப்பட்டது. பாரதி சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ஏத்துக்கிறேன். சரி, நீங்க ரெண்டாவது சொன்னது பெரிய கட்சிகள் ஒத்து வராது அப்படின்னு சொல்றீங்க. பெரிய கட்சிகள் ஒத்து வரலன்னு சொன்னேன், ஒத்து வராதுன்னு சொல்லலை. ஒத்து வரல அந்த சமயத்தில், நானே கூட அந்த முயற்சியை மேற்கொண்டேன். இது எப்படின்னா, நான் 1993 நான் இப்போ சர்வீஸில் தான் இருக்கேன். அப்போ வந்து இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை எடுத்த பொழுது லலித் கலா அகாடமியில் தான் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு எல்லோரும் வந்திருந்தாங்க. திருமாவளவனும் வந்திருந்தார், ஆனால் மேல்மாடியில் உட்காந்துருந்தார், அவர் கீழே இறங்கி வரல. அப்புறம் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து அவர் வந்து, நீங்கள் இந்த மாதிரி ஏன் இந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு, நீங்கள் எஜுகேஷனில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு அரசியல் தேவையில்லைன்னு என்னை பார்த்து சொல்லிட்டு போனார்.
ஸோ அதனால் நான் அவருடைய உள்ள கிடைக்கையை அறிந்து கொண்டு அதனால் அதை கைவிட்டுட்டேன். அதுதான் உண்மை. அதனால் இந்த முயற்சி வந்து பா ரஞ்சித் அப்படிங்கிறத விட நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கவங்களும் எனக்கு அப்புறம் இருக்கவங்களும் ஒவ்வொரு தலைவரும் அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் பா ரஞ்சித் சொன்னதுக்கு அப்புறம் தானே எல்லாம் இப்போது ரியாக்ட் பண்ணுறீங்க. அது உங்களுடைய இதுதான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இப்போது பா ரஞ்சித் சொல்கிறது ஏற்றுக்கிறதா சொல்கிறீங்க. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, பெரிய கட்சியில் கூடிய வேட்பாளர்களாக தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பட்டியலின மக்கள், பட்டியலிடப்பட்ட வரையறையில் இருக்கிற மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர் பெரிய கட்சிகளுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி எம்எல்ஏ ஆகும் பொழுது பெரிய கட்சிகள் சொல்கிறபடி தான் நடக்குது தவிர, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மறந்து போடுறாங்க, மறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஏற்றுக்கிறீங்களா? இது நான் மட்டும் சொல்லலை, அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உண்மையான பிரதிநிதிகள் ரிசர்வேஷன் கிடைச்சாலும் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால் இரட்டை வாக்குரிமை வேணும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே குரல் கொடுத்துருக்கார். அதனால் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்து சாதி ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிறத ஒரு அடிப்படையில் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அவங்க வந்து ஒரு கட்சியை துவங்குறாங்க. இல்லாட்டினா அதற்கான அறிகுறியாக அந்த மாதிரி கட்சி துவங்கிறதுக்கு அவசியமே இல்லாமல் கூட இருந்திருக்கும். அரசியல் கட்சிகள் ஜாதி ஒழிப்பதற்கு எந்த முயற்சி எடுக்கல அப்படின்னு சொல்றீங்க? எந்த முயற்சி எடுக்கலன்னு சொல்ல முன்னுரிமை தரல. ஏன் முன்னுரிமை தரலன்னு நினைக்கிறீங்க? முன்னுரிமை தராத செயல்பாட்டில் வெளிப்படணும் இல்லையா? எப்படி வெளிப்படி வெளிப்படும் சொல்லுங்க. இப்போ வந்து பல்வேறு இது இப்போ ஆர்டிக்கல் 14 சொல்லியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷனில், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பொருளாதார நிதி ஒதுக்கீடு செய்து இந்த மக்களை முன்னேற்றதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடியாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முயற்சி மேற்கொள்ளலைங்கிறதுனால திரும்ப வந்து ஆதி திராவிடர் உபநிதி அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. அது வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்ங்கிற பிளானை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானே இன்ன வரைக்கும் தமிழக அரசு சரியாக நடைமுறைப்படுத்தலை. நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தபோது கூட அதை செயல்படுத்த முடியல, என்ன காரணம்? அதனால தான் உண்மைதான். ஏன் பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல அப்படி? நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி ஆன உடனே, ஐஏஎஸ் அதிகாரி ஆனது மட்டும் இல்லை, ஆயுதராட நலத்துடைய செயலாளராக கூட இருந்தேன். அப்படி இருந்தும் கூட அது நேரில் உண்மையில் அதை கண்கூடாக பார்த்தேன். ஏன்னா அரசாங்கத்துக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. இப்போ ஒரு ஃபைலை கேபினெட்டுக்கு நகர்த்துறதுக்கு ஒரு 18 ஃபைலை அனுப்புனேன், அது திரும்பி வந்துகிட்டே இருந்தது. ஒரே ஒரு அதான் முன்னுரிமை இல்லை, வேறு மற்ற இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதை கேபினெட் சப்ஜெக்டாக வைக்கிறாங்க. ஆயுதராட நலத்துறையினுடைய சப்ஜெக்டை ரொம்ப புஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அந்த புஷ் பண்ணியும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. உங்களால் செய்ய முடியல? என்னால் செய்ய முடியலை, அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை, என்னால் செய்ய முடியலன்னு. நீங்கள் அரசாங்கத்தில் பகுதி தான். ஆமாம், அதை ஃபைலில் அனுப்புறது தான் முடியும், அதில் நான் கையெழுத்து போட முடியாது இல்லையா? மினிஸ்டர் தானே கையெழுத்து போடணும். அப்போது அரசியல் கட்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி ஒழிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. ஒரு ஆணவ படுகொலை நடக்கும் பொழுதோ அது போன்ற அடக்குமுறை நடக்கும் பொழுதோ எல்லா பெரிய கட்சிகளுமே நிதி ஒதுக்கீடுலேருந்து இன்னொன்று வந்து ரிசர்வேஷனை இடஒதுக்கீடை முழுமையாக அமல்படுத்துறதுலேருந்து பின்னடைவு காலியிடங்களை பூர்த்தி செய்கிறதுலேருந்து அப்புறம் ரிசர்வேஷனில் ப்ரொமோஷனுங்கிற கான்செப்டை செயல்படுத்தாமல் இருப்பதிலேருந்து இன்னும் சாட்சி என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெரும்பாலான ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட பகுதியில் தான் இருக்காங்க. படிப்பறிவு இல்லாதவங்களும் அதில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு குழந்தை தொழிலாளர்களும் அதில் தான் அதிகமாக இருக்காங்க. இப்படி எல்லா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் பார்க்கும்பொழுது அவங்க கீழ்நிலையில் இருக்கும்பொழுது இவங்க எவ்வளோ தூரம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பார்க்கலாமே, இது நான் சொல்லி தான் தெரியணுமா? அப்படி இருக்கிற பணியத்தில் நீங்கள் தனி கட்சி வச்சுருக்கீங்க, சமூக சமத்துவப்படை, இது ஏன் பெரிய கட்சியில் கூட கூட்டணி அமைக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கீங்க? கடந்த முறை டிஎம்கேவோட கூட்டணி அமைச்சிங்க, என்ன காரணம்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் இல்லை, பெரிய கட்சியே வந்து தான் கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ அவங்க விருப்பப்படாமல் நான் போய் கூட்டணி அமைக்க முடியாது. அவங்க என்னோட கூட்டணி அமைக்கணும்னு விருப்பப்படுறாங்க, நானும் விருப்பப்படுறேன், அதனால தான் அந்த கூட்டணி அமையுது. என்ன செய்ய அதனால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதான் வந்து இன்னொன்று, வெற்றி பெற்றால் தானே தெரியும் என்ன செய்ய முடியுங்கிறத பற்றி. ஏன் வெற்றி பெறலன்னு சொல்லுங்கள். ஏன் வெற்றி பெறலன்னா அந்த கட்சியே வெற்றி பெறல. திமுக குறை சொல்கிறீங்க? இல்லை இல்லை, எந்த கட்சியோ இப்போ 3 எலெக்ஷன் போயிருக்கேன் இல்லையா, திமுக மட்டும் சொல்ல முடியாது. 3 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன், 3 எலெக்ஷன்லேயும் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெறாத சமயத்தில் நானும் வெற்றி பெற முடியலை. உங்களை உங்கள் தொகுதி மக்கள் ஏற்றுக்கல? என்ன அதாவது மக்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா, இப்போ நீங்கள் மீடியா வந்து யாரை ஹைலைட் பண்ணணும் யாரை ஹைலைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணலையே. இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல,
ஏன்ப்பா ரஞ்சித் சொன்னால் மட்டும் வெளியே வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு எதிர்வினையாட்டுங்க. இல்லை இல்லை, நான் எதிர்வினையாட்டும் இல்லை. என் மீடியா வந்து அவர் சினிமாவில் இருக்கார், அதனால் அவர் பேசுகிற கருத்தை உடனடியாக நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க. நாங்கள் அதை பேசினாலும் அதை கேப்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதில் சாய்ஸஸ் யோர்ஸ். என்னுடைய சாய்ஸ் அதில் ஒன்றும் இல்லையே. ப்ராபப்ளி ரஞ்சித் வந்து ரஜினி கூட இருக்காருங்கிறதுனால நீங்கள் இன்னும் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அதில் ஏதாவது இருக்கா? அவர் ரஜினி கூட இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஆ, ஸோ அதனால் வந்து இதுக்கு பின்னணி இருக்குது எல்லா காரியத்துக்கும். அதை நான் தப்புன்னு சொல்லலை. எதனால் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றதுல முக்கியத்துவம் கொடுக்குறத பற்றி எனக்கு வருத்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதுதான் முதல் முதல்ல அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது இதுக்கு முன்னாடி நடந்ததையும் வரலாற்று பூர்வமாக அதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பெரிய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற, தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலித் இனத்தைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக தன் இனத்துக்கு வேண்டியதை செய்ய முடியலன்னு நேரடியாக நீங்கள் ஒத்துக்க முடியுமா? ஏன்னா அதில் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற முறை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதோ, அல்லது அவங்க வந்து சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் அவங்களுடைய குரல் பலமாக ஒலிக்கலை. அதை நீங்கள் சட்டமன்றத்தில் உள்ள அவங்க பேசின ரெக்கார்ட்ஸை எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியும். முக்கியமான நிகழ்வுகளின் போது அந்த பாதிப்பை பற்றி அவங்க எவ்வளோ தூரம் பேசியிருக்கிறாங்க, அது எப்படி வெளிப்பட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். பேச வாய்ப்பு கிடைக்கலையா, பேச மாட்டேங்கிறாங்க, இது ரெண்டுமா இருக்கலாம். அது உட்கட்சி விவகாரம், அதில் போய் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அத்தனை நீங்கள் சொன்னீங்க, ரஞ்சித் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்களாம் முயற்சி பண்ணியிருக்கீங்க. எல்லா அமைப்புகளுமே, தலித் அமைப்புகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளராக நிறுத்தணும், வெற்றி பெறணும் அப்படின்னு. அதையும் வெற்றி பெறலை. அந்த சமயத்தில் நான் வந்து அரசியல் கட்சியில் இல்லை, நான் ஒரு அதிகாரியாக இருந்தேன். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கே அந்த வேலைன்னு கேட்குறாங்க. இப்போ முயற்சி பண்ணுவீங்களா? இப்போ வந்து முயற்சி பண்ண வேண்டியது, நான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா நான் இணைய தயாராக இருக்கேன். யார் முயற்சி பண்ணுன்னு சொல்லுங்கள். திருமாவளவன் போன்றவர்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் தமிழ்நாடு முழுவதுமே அவருடைய கட்சி அமைப்பு இருக்குது. இப்போ என்னோடது வந்து 10 மாவட்டங்கள் இருக்குது, அவரது வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ நான் வந்து ஒரு என்னை விட வளர்ந்தவங்களை பார்த்து வாங்க உங்கள் கூட்டு சேரலாம் அப்படின்னு கூட்டா, அவங்க அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் கிருஷ்ணசாமியை சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன் கிருஷ்ணசாமியை சேர்க்கறதுல என்ன இருக்கு? பட் நீங்கள் உங்கள் பேர் சொல்லலை. ஆ, அதனாலயா? கிருஷ்ணசாமியும் தான் அதில் அடக்கம். ஆனால் பெரிய கட்சிகள்னு பார்க்கும்பொழுது, நம்பர் வைஸ் பார்க்கும்பொழுது, உறுப்பினர்கள் வைஸ் பார்க்கும்பொழுது திருமாவளவன் அவரோட வளர்ந்து தானே இருக்காரு. கிருஷ்ணசாமி பட்டியல் இனத்திலிருந்தே தன்னுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்களை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதை பற்றி நிறைய மாற்று கருத்துக்கள் வந்து வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் ஒரு தனி மனிதராக தான் அதை சொல்கிறாரு. அவங்க மக்கள் சொல்கிறதா சொல்கிறாரு? மக்கள் சொன்னது வந்து மக்கள் இன்னும் பதிவு பண்ணலையே. மக்கள்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அந்த கட்சிக்காரர்களுடைய பதிவுகள் வந்து இன்னும் சரியாக வெளிப்படலை. ஒருவேளை எஸ்சி எஸ்டி என முத்திரை குத்தப்படாமல் இருந்திருந்தால் இன்னும் கூட அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பல பதவிகளில், பல அதிகார மட்டங்களில் வந்திருப்பாங்க அப்படின்னு கிருஷ்ணசாமி சொல்கிறாரு. நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் எதுக்கு ரிசர்வேஷன் இருக்கணும்? இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனது அப்படிங்கிறது அந்த ரிசர்வேஷன் இருந்ததுனாலயா? கண்டிப்பாக. இப்படி அப்படி இல்லாட்டி ஆகிக்க மாட்டீங்களா? அப்படி இல்லாட்டினா கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் திறமையை மீறி அந்த ரிசர்வேஷன் தான் உதவுச்சுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா படிப்புக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று வந்து, நான் பர்சனலாக அந்த ஸ்காலர்ஷிப்பு வந்து எடுக்கலை அல்லது எடுத்தேங்கிறத விட என்னை போன்ற பலரை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் இதில் என்ன சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வாய்ப்புகளை அனுபவிச்சிட்ருக்காங்கன்னா அந்த ரிசர்வேஷன் மூலமாக தான். இது இல்லாமல் இருந்திருந்தா, இது ஒரு கரையா குறையா ஒரு ஸ்டிக்மாவாக இருக்குது, இல்லாமல் இருந்திருந்தா அந்த மக்கள் இன்னும் கூட அதிகளவுக்கு தன்னுடைய திறமையை காட்டியிருப்பாங்க. சரி, நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி மட்டும் ஸ்டிக்மாங்கிறீங்க, ரிசர்வேஷன். ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து 50% ரிசர்வேஷன் அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஸ்டிக்மா இல்லையே. ஸோ ரிசர்வேஷன்னால ஸ்டிக்மா வர்றதில்லை. அதனால் நீங்கள் ரிசர்வேஷனை வந்து ஸ்டிக்மாவோட சேர்க்கக்கூடாது. ஜாதி இருக்குதான் செய்யும் இப்போ. ஆமாம், ஜாதியை அடிப்படையில் அது இருக்குது. அதை ஜாதியை ஒழிக்கிறதுக்கான நடைமுறைகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஜாதி எப்படி ஒழிக்கிறது? அகமண முறையை தான் ஒழித்து இப்போ யாரும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாங்கிற முறையை கொண்டு வரணும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ அது அந்த முறை தான் சிறந்த முறை. இன்னும் கூட நீங்கள் சொல்கிறீங்க, யாரும் யாரான திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னும் கூட ஆணவ படுகொலை நடந்துட்டுருக்கு. எந்த பெரிய கட்சிகளும் யார் அதற்கு அதிக அதுக்காக தான் இல்லை இல்லை அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசியல் கட்சிகளை துவங்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அதனால தான் இருக்குது. இல்லாட்டினா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை, நீங்கள் நிறைய பேர் கட்சி துவங்கணுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கட்சி துவங்கிறதுக்கான அவசியம் அதனால் ஏற்பட்டதுன்னு சொன்னேன். இன்னொன்று வந்து நீங்கள் பார்க்கணும், தமிழ்நாடு வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இடமா இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இடம். ஒரு 10 கிராமத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கே வந்து
தேவைப்படுது. ஒரு கிராமத்தை வந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் ஒரு கிராமத்தை வந்து தத்தெடுத்து அதை வளர்க்குறேங்கிறாங்க. ஸோ அதனால் கிராமத்தில் வேலை செய்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறதும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுங்கிறதும் எவ்வளோ கஷ்டம். அதனால் நிறைய தலைவர்கள் அங்கங்கே இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசுவாமி ஒரு ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட்டாக வந்து அங்கே தலைவரானார். வடமாட்டவங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் இருந்தார். திருமாவளவன் இல்லாத ஏரியாக்களில் நானும் கூட இருக்கேன். அவர் இருக்கிற ஏரியாவில் தொடாத இடங்கள் இன்னொருக்கு, அவரால் எல்லாத்தையும் தொட முடியாதுங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி திருமாவளவனுக்கு முன்னாடி வைப்பாக இருந்தார். ஸோ இப்படி வந்து வாழையடி வாழையாக இந்த மக்கள் எல்லா இடங்கள்லேயும். அப்புறம் அருந்ததியர் மூவ்மெண்ட் வந்து வெஸ்டர்ன் ஏரியாவில் இருக்குது, அங்கே ரீச் ஆக முடியல, அவங்களால இன்னும் அந்த ஏரியாவை ரீச் ஆக முடியல. அதனால் அமைப்புகளில் அதிகமாக வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த இடங்களில் நம்ம போகலன்னா யார் தலைவர்கள் வருவாங்கன்னு காத்துட்ருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க ஸ்பான்டேனியஸாக லீடர்ஷிப்பை கையில் எடுப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட தலித் லீடர்ஷிப் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஒரு நல்ல குட் சைன், இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான அடையாளம். ஆனால் இவங்க சேர்ந்து உட்காந்து பேசி தங்களுக்குள்ளார உள்ள குறைகளை தீர்த்து கொண்டு எப்படி நமக்குள்ளார இந்த ஏரியாவை பிரிச்சுக்கலாம்னு பேசுகிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவ். அதை தான் ரஞ்சித்தும் சொல்கிறாரு. மூணு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஏகப்பட்ட தலித் தலைவர்கள் உருவாகி இருக்காங்க. எவ்வளோ தலைவர்கள் தேவையா? ஆமாம், தேவை தான். ஏன்னா சர்வீஸ் பண்ண முடியாதுல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா இடத்துக்கும் சர்வீஸ் பண்ண முடியாது உங்களால். இப்போது நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்துகிறீங்க, தினமணியோ இந்துவோ, அது வந்து பட்டி தொட்டிலாம் ரீச் ஆகுது. எங்களால் அந்த மாதிரி பத்திரிக்கை நடத்த முடியலையே. எல்லாம் பட்டி தொட்டி நாங்கள் பேசுகிறது போய் ரீச் ஆகணும் இல்லையா? இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து யாரு எத்தனை பேர் அது விருப்பப்பட்டால் தான் பார்ப்பாங்க, இல்லாட்டினா பார்க்க மாட்டாங்க. இல்லை இல்லை, சொல்கிறேன், அதை வந்து விரும்பி பார்க்குறவங்க கம்மியாக இருப்பாங்க. அவங்க அதை வந்து அவங்களுடைய சாய்ஸ்க்கு விட்டுறீங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கிடையாது, சேனல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த வியூஸில் எங்களால் என்ன மெயின் ஸ்ட்ரீமில் வியூஸில் வந்து இடம் பிடிக்க முடியறதில்ல. பலரும் சேர்ந்து, பல தலைவர் சேர்ந்து தன்னுடைய குறைகளை மறந்து ஒன்றிணையும் அப்படின்னு சொன்னீங்க. குறைகளை நம்ம ஏன் சொன்னீங்க? அதாவது சின்ன இடத்துல ஆப்ரேட் பண்ணுறதன் மூலம் ஒரு தத்துவ ரீதியான ஒரு சாதனையை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத தான் உணரணும்னு சொன்னேன். அதுதான் குறைபாடு. எப்படி ஒன்றிணையும்? நீங்கள் ஒரு கட்சியாக இல்லை, அதுக்கான ஒரு டயலாக் வந்து தொடங்கணும். அந்த தொடங்கிறதுக்கான இதை வந்து ஒரு பெரிய தலைவர்கள் கூப்பிட்டாங்கன்னா வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அது நல்லாயிருக்கும். இப்போ போன தடவை விடுதலை சிறுத்தைகள் என்னை கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம இணைஞ்சி தேர்தலில் சந்திப்போம்னு சொல்லிட்டு பேச போனப்போ நீங்கள் விடுதலை கட்சியில் சேரணுன்னாங்க. சரி, நான் தேர்தலுக்கு அப்புறம் அதை பார்க்கலாம், இப்போதைக்கு தேர்தலுக்கு தானே கூப்பிட்டீங்க, தேர்தலுக்கு அப்புறம் ஐம் ஓப்பன் அப்படின்னு தான் சொன்னேன் நான். பட் அதை அவங்க ஏற்றுக்கல, அதை முன் நிபந்தனையாக வச்சாங்க. அதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன், சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு அதில் அது ஒரு முன்பு. அதை நான் தவறுன்னு நினைக்கல. இப்போ பெரிய அரசியல் கட்சிகள் வந்து இப்போ வந்து திராவிட கட்சிகள் வந்து இந்த மாதிரியான கருதுகோள், வேறு மாதிரியான கருதுகோள் இருந்தாலும் சேர்ந்து வேலை செய்யலாம். ஏன்னா அவங்களால செய்ய முடியாத ஏரியாக்களில் இந்த கட்சிகள் இருக்கிறாங்கிறதுனால தானே அவங்கள கூப்பிடுறாங்க. வேறு மாதிரியான என்ன சொல்ல வந்தீங்க? ஸ்பெசிஃபிக்கான ஏரியான்னு பார்க்கும்போது தாழ்த்தப்பட்டவர்களுடைய நலன் குறித்த, அவர்களுடைய உரிமைகள் குறித்த இந்த விஷயங்களை அவங்களால எடுக்க முடியலங்கிறதானே, அதில் அவங்க ஃபெயிலியர் தான். பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகள் தாழ்த்தப்பட்டவர்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்துறதுல தோத்து போச்சுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், பெரும்பாலான விஷயங்களில் தோற்று போயிட்டாங்க. முக்கியமாக வந்து நில உரிமையை அவங்க கொடுக்கறதுல தோற்று போயிருக்காங்க. அதாவது நில சீர்திருத்தத்தை அமல்படுத்துறதுல இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. அதில் அதனால் இந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. திரும்ப திமுக ஆட்சியில் தான் 2006 ஏழைகளுக்கு நிலம் கொடுப்போன்னு தொடங்கினாங்க. அதுவும் ஒரு வருஷம்தான் இருந்தது, அதுக்கப்புறம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் டிஎம்கேல அந்த மாதிரியான வாய்ப்புகளை அவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த பஞ்சம நிலத்தை மீட்பதற்காக ஒரு ஆணையம் அமைச்சாங்க. ஆனால் அண்ணா டிஎம்கே வந்தாங்க, அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டாங்க. திரும்ப மக்களுடைய போராட்டத்தினால, இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடினதுனால அந்த ஆணையம் வந்தது. ஆனால் அந்த ஆணையத்தை வந்து அதிகாரிகளை வச்சு செயல்படுத்த, முன்னாடி இதை நீதிபதியை போட்டிருந்தாங்க, அந்த அந்தஸ்து போயிடுச்சு. இப்போ அதனுடைய என்ன அப்படின்ற ஒரு ஒரு ஒயிட் பேப்பர், அதில் எவ்வளவு நிலம் கண்டறியப்பட்டது, எவ்வளவு நிலம் கேஸில் இருக்குது, எவ்வளவு நிலம் கொடுத்தாங்கங்கிறத பற்றி கூட அவங்க போடலையே. ஸோ அந்த ஆணையத்தை கிடப்பில் போடுறாங்க. ஸோ இப்படி வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் உண்டு, ஆனால் அது முழுமையாக வெற்றி அடையலை. இப்போ நாங்கள் வந்து அதை தொடர்ந்து அதை கோரிக்கையாக முன்னெடுத்துட்டு தொடர்ந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம், அதில் நம்பிக்கை இழக்கலை இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்கிறேன். இதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். பெரிய கட்சிகளோட சேர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ரெண்டு மூணு தடவை சொன்னீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூப்பிட்டாங்க, அந்த பிறகு சிந்திக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் அவங்க கூட சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்? சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால இல்லை, பெண்களுக்கான முக்கியத்துவம், இன்னொன்று வந்து அவங்களுடைய டெமோக்ராட்டிக்கு செட்டப்பு, இன்னொன்று வந்து போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரியான செயல்பாடுகள் சிலது. தெரியவா சொல்லி ரெண்டு மூணு விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? அப்புறம் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்,
பெண்கள் வந்து இப்போதைக்கு அதாவது பெண்கள் மாநாடு வந்து நான் நடத்தினதுக்கு அப்புறம் தான் நடத்தினாங்க. எந்த கட்சி, எல்லா கட்சியுமே, திராவிட கட்சி எல்லாமே 2008 வந்து திருச்சியில் பெண்களும் அரசியலும்னு ஒரு மாநாடு நடத்தினேன். 250,000 பெண்களை கூட்டினேன். அதே போல் மதுரையில் வந்து 2007 பெண்கள் கலை விழா நடத்தி அங்கே 100,000 பெண்கள் வந்தாங்க. இதுக்கப்புறம்தான் வந்து திமுகவே கடலூரில் திமுக பெண்கள் மாநாடுன்னு அவங்க கட்சி பெண்களுக்கான மாநாடு நடத்தினாங்க. விஜயகாந்த் வந்து உழவர் சந்தையில் திருச்சியில் மாநாடு நடத்தினார். அதிமுக வந்து இளம்பெண்கள் பாசறைன்னு தொடங்கினாங்க. திருமாவளவனும் முதல் முறையாக தன்னுடைய பெண்களுக்காக மதுரையில் தமுக்கம் ஒரு மீட்டிங்கை கூட்டினார். ஸோ இப்போது அதனால் வந்துட்டு திருமாவளவன் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் 33% இடஒதுக்கீடு வந்து குறைபாடாக இருக்குது. அதனால் அது ஒரு குறைபாடாக ஒன்று நான் பார்க்குறேன். சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொன்னீங்க, போலீஸ் விஷயம் அப்படின்னு சொன்னீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? அதாவது இன்னும் அவங்களுடைய கட்சி காடர் வந்து நெறிமுறைப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்து இப்போ வந்து முன்னாடி வந்து திருப்பி அடி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில், ஏன்னா அம்பேத்கரியத்தை வரித்து கொண்டவர்கள் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு எழுச்சியாக இருந்ததுங்கிறதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதனுடைய ஃபாலோஅப் என்ன, அதுதான் நம்மளுடைய செயல்பாடு. அந்த இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியெல்லாம் வரும்பொழுது அடுத்த கட்டமாக அவங்களுடைய நடவடிக்கை வந்து சுவர் எழுத்து போஸ்டர் இப்படியே நின்று போயிடுது. அப்புறம் ஒரு தேர்தலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நேரடியாக சொன்னீங்க, திராவிட கட்சிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய முனைப்பை காட்டவில்லை, பல்வேறு அம்சங்களை அவங்க தோற்று போச்சு அப்படிங்க. தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியில் அதிக அளவுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்து அதிக அளவுக்கு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்காங்க. தேசிய கட்சி முக்கியத்துவம் தருதா, பிஜேபி முக்கியத்துவம் தருதா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரி எங்கே தராங்க, என்ன தராங்க? நீங்கள் இன்றைக்கி நிறையா இதில் வாட்ஸ்அப்பில் வருது, பார்த்தா தெரியும் கேபினெட்டில் எத்தனை பேர் இருக்காங்க. இன்னொன்று வந்து செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலெக்ஷனில் எவ்வளோ பேர் பிராமணர்கள் இருக்காங்க, மற்ற கம்யூனிட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவங்க எவ்வளோவங்க இருக்காங்க அப்படின்ட்டு, ஹைகோர்ட்டு நீதிபதிகளில் எவ்வளோ இருக்காங்க, இதெல்லாம் சரி. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செலெக்ஷன் முறையில் அது வரும்பொழுது என்ன ஸ்பெஷல் நடைமுறைகள் அவங்க பின்பற்றுறாங்க, எல்லா கம்யூனிட்டியும் சரியான விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறதுல அவங்களுடைய முயற்சி என்னங்கிறத நான் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி எந்த முயற்சியும் கிடையாது. இன்னொன்று வந்து மாட்டுக்கறி உண்ணக்கூடாது, அப்புறம் கலாச்சார ரீதியான பல்வேறு செயல்பாடுகள், பிஜேபியினுடைய செயல்பாடுகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பாகவே தான். அவங்க நிறைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க கட்சியில் இருக்காங்களே, என்னது அவங்க கட்சியில் போய் சேர்றவங்க வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால வாய்ப்புனால போய் சேர்றாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். கட்சிகள்லேயும் இப்போ ஆளுங்கட்சினா எல்லா சமூகத்திலிருந்தும் இந்த மாதிரி போய் சேர்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இன்றைக்கி தலைமையில் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தானே இருக்காங்க. ஸோ இது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒன்றும் அதில் வந்து இடம் பிடிக்கலையே. ஸோ பிஜேபியில் போய் இடம் பிடிக்கிறவங்க வந்து அது ஒன்று அந்த கருத்தியலை ஏற்றுக்கிறாங்க. அந்த கருத்தியலை ஏற்க முடியாமல் அல்லது சாதி ஒழிப்பை பற்றி அவங்க சுத்தமாக எதுவும் பேசுகிறதில்ல, சாதியின் இருப்பை பற்றி அவங்க வந்து அதை வந்து ஒரு வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றுகிற ஒரு கட்சியாக அதை பார்க்குறோம். தாழ்த்தப்பட்ட மக்களும் கூட இந்துக்கள் தான் அப்படின்னு பிஜேபி உணர வைக்கிறது சரியா தவறா? இல்லை, அதை தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்துக்களில் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீமிங் தலித்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடாக இருக்கலாம். ஆனால் வரலாற்று பூர்வமாக அதை அவங்க விளக்கலை. எப்படி வந்து வரலாற்றில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களாக இருந்தாங்களா இல்லையா, இப்போ அவங்கள சேர்க்குறீங்கன்னா எந்த அடிப்படையில் சேர்க்குறீங்க, முன்னாடி அவங்கள ஒதுக்கி வச்சிங்கன்னா ஏன் ஒதுக்கி வச்சிங்க, இப்போ நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா எல்லா அம்சத்துலேயும் சேர்த்துக்கிறீங்களா இல்லை மதத்தில் மட்டும்தான் சேர்த்துக்கிறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களை இந்துக்களாக உணர ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு திணிப்பு இருக்குது, அதை வந்து இப்போ மற்ற நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்ப்பன மையத்தில் வந்து எஸ்பெஷலி படித்து இந்த சமூகத்தில் மேலாம் வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் அந்த பொது கலாச்சாரத்தினால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது உண்மைதான். பதிலின பதிலை உங்கள் கருத்தில் சொல்லியிருக்காங்க. பாசிவகாமி, மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் பதிலின பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.